ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பையில இன்று நடந்த லீக் போட்டியில இந்தியா மற்றும் பங்களாதேசம் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில இந்திய கிரிக்கெட் அணி துவக்க வீரரான ரோஹித் சர்மா சதம் அடித்ததன் மூலமா சில அரிய சாதனைகளை வந்து செஞ்சிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில இந்திய அணியின் துவக்க வீரர்களா கேஎல் ராகுல் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் வந்து கலந்துருந்தாங்க. இவங்க இரண்டு பேரும் முதல் விக்கெட்டுக்கு 176 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. இதுல துவக்க வீரரான ரோஹித் சர்மா 92 பந்துகளை 104 ரன்கள் எடுத்து ஆட்டம் எடுத்தாரு. அதுல 7 பவுண்டரி மற்றும் 5 சிக்ஸர்கள் அடங்கும். இந்த போட்டியில ரோஹித் சர்மா சதம் அடித்ததன் மூலமா உலகக்கோப்பை வரலாற்றுல ஒரே தொடர்ல 4 சதங்களை அடித்த 2வது சர்வதேச வீரர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு. இதற்கு முன்னாடி 2015 ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில இலங்கை அணியின் சங்ககாரா வந்து 4 சதங்களை அடிச்சிருக்காரு. அதே போல ஒட்டுமொத்த உலகக்கோப்பை வரலாற்றுல அதிக சதங்கள் அடிச்ச வீரர்கள் பட்டியல பார்க்கும்போது முதல் இடத்துல சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு. இவர் 6 சதங்கள் அடிச்சு முதல் இடத்துல இருக்காரு. 2வது இடத்துல ரிக்கி பாண்டிங் மற்றும் சங்ககாரா இவங்க இரண்டு பேரும் 5 சதங்கள் அடிச்சு இருந்தாங்க. தற்போது ரோஹித் சர்மா இந்த போட்டியில சதம் அடிச்சதன் மூலமா சங்ககாரா மற்றும் ரிக்கி பாண்டிங் இவங்க இரண்டு பேரோட 2வது இடத்தை பகிர்ந்து கொண்டிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல ஒரு நாள் போட்டிகளுக்கான வரலாற்றுல ஓபனிங் வீரரா களம் இறங்கி அதிக ஆவரேஜ் வச்சிருக்கிற வீரர் அப்படின்ற பெருமையும் ரோஹித் சர்மா பெற்றிருக்காரு. அவருடைய ஒரு நாள் போட்டியில ஓபனிங் வீரரா களம் இறங்கின ஆவரேஜ் வந்து 57.43 இருக்கு. அதே போல இந்த போட்டியில 5 சிக்ஸர்களை அடிச்சதன் மூலமா ஒரு நாள் போட்டிகளுக்கான வரலாற்றுல இந்திய அணிக்காக அதிக சிக்ஸர்களை வெடிச்ச வீரர் அப்படின்ற பெருமையும் பெற்றிருக்காரு. இதற்கு முன்னாடி தோனி தான் இந்த பட்டியல முதலிடத்துல இருந்தாரு. தற்போது ரோஹித் சர்மா சாதனையை முறியடிச்சு புதிய வரலாற்றையும் படைச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.